ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சு பாஸ் மட்டும் என்டர் பண்ணிட்டோம். ஸோ ஃபைலில் போயிட்டு ரெண்டில் பார்த்தோம்னா டிஃப்யூஸு, டெப்த்து, இன்டைரக்ட், ஷேடோ அண்ட் ரிஃப்ளெக்ஷன். நம்ம வந்து அக்ளூஷன் பாஸ் வந்து ரெண்டர் பண்ணோம். ஸோ அக்ளூஷன் பாஸ்க்கு ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேறு ஒரு ரெண்டர் லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து பாலிகான்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போயிடலாம். பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு வந்துட்டு மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிடலாம். நன் கொடுத்துட்டு தென் ஷோவில் பாலிகான்ஸ். ஸோ பாலிகான்ஸை கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரியேட் ஒரு லேயர் அசைன் மெட்டீரியல் கொடுத்துடணும். க்ரியேட் அண்ட் அசைன் மெட்டீரியல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது இது வந்து அக்ளூஷன் டைட்டுன்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டைட் பாஸ் ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு விண்டோவில் ரெண்டரிங் எடிட்டரில் ஹைப்பர் ஷேட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் ஷேடர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஓவரால் இந்த லேயரில் வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் மெட்டீரியல் சர்ஃபேஸ் ஷேடர், அப்படி இல்லைன்னா இங்கே போய்ட்டு சர்ஃபேஸ் ஷேடர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு, இப்போது இதில் வந்து மெட்டீரியலில் மென்டல் டைம் மெட்டீரியலில் கீழே போனீங்க அப்படின்னா டெக்ஸ்டரில் எம்பியன்ட் அக்ளூஷன். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ எம்பியன் அக்ளூஷனோட வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுறேன். சரி, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணும். ஸோ இதோட அவுட் கலரில் இதை கிளிக் பண்ணி எம்பியன் அக்ளூஷன் வந்து கிளிக் பண்ணி மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி கொண்டு அவுட் கலரில் போய் அப்ளை பண்ணிடணும். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஷேடர் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி அசைன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அசைன் மெட்டீரியல் ஓவர் ரைட் ஃபார் த அக்ளூஷன் டைப் பாஸ், நம்ம அங்கே என்ன லேயர் கொடுத்துருக்கோமோ அதில் வந்து ரைட் ஆயிடும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா மெட்டீரியலுமே என்ன ஆயிருன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து அக்ளூஷன் டைட் மேட் 01 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அக்ளூஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாஸ்தி பண்ணுறேன், 40. இப்போ வந்து நம்ம ரெண்டர் பண்ணலாம். ஸோ சேம் கேமரா சேவ் பண்ணிக்கலாம் ரெண்டர். ஓகே, இப்போது ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்ளூஷன் பாஸ் வந்து ரெண்டாயிடுச்சு. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஷேடோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப டைட்டாக இல்லை. இப்போ என்னவாக இருக்குது அப்படின்னா, லைட்டாக வந்து பிளர்டாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சாம்பிளிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சாம்பிளிங் லெவல் வந்து 32 வைக்கிறேன். 32 வச்சுட்டு தென் மறுபடியும் ரெண்டர் பண்ணலாம். ஸோ ரெண்டர் ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, சாம்பிளிங் லெவல் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம இன்னும் கடைசியாக வைக்கும்போது 64 வச்சு ரெண்டர் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் ஜாஸ்தி குவாலிட்டி கிடைக்கும். இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக இது டைட் அக்ளூஷன் சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட்டு வந்து அதோடய வேல்யூ வந்து கம்மி பண்ணணும். நான் 0.2 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ கம்பேரிசன்ஸ்க்காக இதை ஆட் பண்ணிட்டு தென் ரெண்டர். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் கம்பேரிசன்ஸ்க்காக ரெண்டர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸ்ப்ரெட்டு வந்து கம்மி பண்ணிட்டோம் ரைட். ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டர் பண்ணும்போது பேக்ரவுண்டில் வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் இங்கே என்ன இருக்கோ அதே தான் அங்கேயும் வரணும். அப்போ தான் வந்து நம்ம மல்டிபிள் கொடுக்கும்போது நம்ம காம்போசிட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டர் கேமராவில் போய்ட்டு ரெண்டர் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போனீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ஓவர் ரைட் அப்படின்னு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், ஒயிட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாஸில் மட்டும் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் வந்து பிளாக்காக இருக்கும், சரி ஒயிட்டாக இருக்கும். மற்றதுல எல்லாம் வந்து ஆக்சுவலாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது டிஸ்டன்ஸ் க்ளோஸாக இருக்கிறது மட்டும் ஆக்சுவலாக வந்து கரெக்டாக தெரியுது, மற்றதெல்லாம் வந்து ஒயிட்டாக தெரியுது. ஓகே ரைட். ஸோ இதே சேம் மெட்டீரியல் வந்து நான் அக்ளூஷன் டைட்டுக்கும் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி, ஆட் அ செலக்டட் ஆப்ஜெக்ட், சாரி செலக்ட் ஆப்ஜெக்ட் இன் திஸ் லேயர்னு கொடுத்தோம்னா இதில் இருக்கிறதுல செலக்ட் ஆயிடும். மறுபடியும் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து அக்ளூஷன் சாஃப்ட் பாஸ் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம மறுபடியும் இதை க்ரியேட் பண்ணோம். என்ன பண்ணோன்னா,
இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் இதை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு எடிட்டில் டூப்ளிகேட் அதில் போனீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஷேடிங் நெட்ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிறது மறுபடியும் டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ இதை இந்த மெட்டீரியல் வந்து டபுள் கிளிக் பண்ணி இங்கே அக்ளூஷன் டைட்னு இருக்கிறத சாஃப்ட்னு மாற்றிக்கிறேன். நான் எண்டில் ஒன் ஓகே. இந்த இப்போ இந்த சாம்பிளில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து 0.8 கொடுத்துக்கலாம். இது மேக்ஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 40 ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து நான் 64 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் நான் என்ன பண்ணிடுறேன் 64 சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த லேயரில் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே. நான் இப்போ இந்த வந்து இந்த லேயரில் இருக்கேன் அப்ளிகேஷன் சாஃப்ட் லேயரில். ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் ஓவர் ரைட் ஃபார் அப்ளிகேஷன் சாஃப்ட் பாஸ் ஓகே கொடுத்துட்டு தென் ஃபைலில் போயிட்டு இப்போ ரெண்டர் பண்ணலாம். இப்போது பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலன்னு செக் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ இதுலேயும் என்வரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும் மற்றபடி ரெண்டரிங் ஓகே. நம்ம என்ன பண்ணலான்னா கேமரா போய் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கேமரா அட்ரிபியூட்ஸ் தென் பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரியேட் ஓவர் ரைட்ஸ் எனேபிள் பண்ணி விட்டுலாம் ரைட். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருக்கும் ரைட். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் வந்து எல்லாமே ரெண்டர் பண்ணிட்டோம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம ரெண்டர் செட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அது எப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் தேங்க்யூ.